புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அங்கிருந்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்று பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுவதை பார்க்க முடிகிறது. லட்டு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பக்தர்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க? உலக புகழ்பெற்ற திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து நாம் தற்பொழுது நேரடியாக இணைகிறோம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடியிருப்பதை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. புரட்டாசி சனிக்கிழமை என்பது அதிகமான ஒரு விசேஷம். குறிப்பாக இந்த திருப்பதிக்கு இன்று மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதையொட்டி இங்கு இருக்கக்கூடிய தங்குமறைகள் முழுமையாக நிரம்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு இங்கு பிரசாதமாக வழங்கக்கூடிய அந்த லட்டுவை வாங்கிவிட்டு செல்லக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த லட்டு சர்ச்சை என்பது அதிகமாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பக்தர்களிடையே தேவையான விழிப்புணர்வை தேவஸ்தானம் ஒரு பக்கம் எடுத்து வருகிறது. அதாவது அந்த லட்டுவில் அந்த மிருக கொழுப்பு கலந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு பக்கம் மாநில முதலமைச்சர் சந்திரபாபு, அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் இடையே வார்த்தல் மோதல் ஏற்பட்டு இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களிடம் நாம் தற்பொழுது நேரடியாக பேசுவோம். சார் வணக்கம், எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த புரட்டாசி சனிக்கிழமை மகேந்திரா சிட்டியிலிருந்து வந்திருக்கிறேன். முதல் புரட்டாசி முதல் சனிக்கிழமைன்றதுனால வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். எவ்வளவு நேரம் காத்திருந்து சாமி தரிசனம்? லட்டு எப்ப கிடைச்சது? நைட்டு 9 மணிக்கு குடோனுக்கு போனோம். காலையில 7:30 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு லட்டு வாங்கின்னு நேரம் வரும். அந்த லட்டு ஒரு சர்ச்சை இருக்கேன், மிருக கொழுப்பு கலந்துருக்கு. ஒரு பக்தரா இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? இப்ப அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால வாங்கிக்கணும். ஐயா நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணீங்க? நாங்க சேலப்பட்டு சார். நைட்டு வந்து 9 மணிக்கு வந்தோம், காலையில 8 மணி சாமி பார்த்துட்டோம். கூட்டம் நல்லா நார்மலா தான் இருக்கு சார், மீடியமா இருக்கு. அம்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலியா எவ்வளவு நேரம் காத்திருக்கு? ஐ அம் கமிங் ஃப்ரம் மும்பை. நாங்க நைட்டு 1 மணிக்கு போனோம் உள்ள, மார்னிங் 10:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். ரொம்ப கூட்டம். இதாட்டு சர்ச்சை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்தரா பக்தரா தவறான விஷயம் தான். பட் இருந்தாலும் இப்ப ஏதோ எல்லாம் சரியாயிடுச்சு, நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சொல்றதா நம்ப முடியும், பாக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் இந்த ஒரு இந்த லட்டு சர்ச்சைக்கு பிறகு இன்னைக்கு லட்டு எவ்வளவு கொடுக்காங்க நமக்கு? நம்ம வந்து கரூர் மாவட்டம்ல வந்திருக்கேன், கரூர்ல இருந்து வந்திருக்கேன். நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு உள்ள போனோம், காலையில 5:30 மணிக்கு உள்ள வந்துட்டோம். சாமி வந்து பார்த்தா ஒரு 6:30 சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லட்டு வாங்க போனோம். லட்டுக்கு வந்து கூட்டம் எல்லாம் இருந்தாங்க. நம்ம டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரீ டோக்கன் போனீங்களா, அந்த ஃப்ரீ டோக்கனுக்கு ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு, லிஸ்ட்டாக ஒரு 4 லட்டு தர்றாங்க, வாங்கியிருக்கிறோம். இந்த லட்டு சர்ச்சைக்கு பிறகு லட்டு எல்லாரும் அதிகமாக வாங்குறாங்களா எப்படி சார்? கவுண்டரில் எப்படி இருக்கு? இல்லை கவுண்டர் எல்லாமே கூட்டமாக தான் வாங்கியிருக்காங்க. லட்டு வந்து 10ஆமா தான் அவங்க கேட்குறாங்க, லிஸ்ட்டாக தர்றாங்க லட்டு, அதுவும் 10ஆன்னு சொல்லி திருப்பி இன்னும் கேட்குறாங்க. அவங்க வந்து இவ்வளோ தான் சொல்லி ஒரு கட்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க, ஒன்றும் இது இல்லைங்க. உங்களுடைய பதில்களுக்கு நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டிருந்தோம், இந்த திருப்பதியில் என்னதான் இந்த லட்டுக்கு சர்ச்சை பெரிய அளவில் எழுந்தாலும் லட்டு விற்பனை என்பது இன்னும் அதிகமாகத்தான் கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான லட்டுகளை தினமும் பக்தர்கள் வாங்கி செல்கிறார்கள். இதற்கு எந்தவித குழப்பமும் இல்லை. தற்பொழுது வழங்கக்கூடிய தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய லட்டுவில் எந்தவித சிக்கலும் இல்லை. முன்னால் வழங்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு வழங்கிய லட்டில் தான் இந்த பிரச்சனை என்பது இருந்தது. தற்போது பக்தர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால் லட்டு பிரச்சனை இருந்தாலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது. லட்டு வாங்கி செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கிறது. கவுண்டர்களில் லட்டு கிடைக்க மாட்டிருக்கிறது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பக்தர்கள் வைக்கிறார்கள். பூங்குழலி, பக்தர்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தேவஸ்தானத்தில் இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? நாம் இது சம்பந்தமாக தேவஸ்தான அதிகாரிகளிடம் நேரடியாக பேசும் பொழுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும்
ஒரு பக்கம் பக்தர்களின் மனம் புண்படாத வகையில் இந்த லட்டு சர்ச்சையை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். தேவஸ்தான ஊழியர்கள் சார்பில் ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வழங்கக்கூடிய, அதாவது லட்டு தயாரிப்பதற்கு முன்னதாக தேவையான அனைத்து பொருட்களும் முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது, பரிசோதனை செய்யப்படுகிறது. எந்தவித கலப்படமும் இன்றி பக்தர்களுக்கு ஒரு முழுமையான லட்டுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அதனால் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்தவித சங்கடமும் இன்றி சுவாமி தரிசனம் செய்யலாம், தங்களுக்கு தேவையான லட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அறிக்கை கேட்டிருக்கிறது. இதனால் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் தற்போதைய சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் இந்த லட்டு பிரச்சினை உடனடியாக ஒரு தீர்வை எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புகழொலி, நன்றி விக்னேஷ்குமார்.